ரெஜினா செசன்ட்ரா. நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரியான பிஸ்கட் கலர் உடம்பு, நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி ஒரு லவ்லி லுக், கரண்ட்ல கலக்கலான 5 படங்களை ஹீரோயினா தக்க வச்சிருக்கிற ரெப்யூட்டட் கேண்டிடேட் ரெஜினா செசன்ட்ரா. பேரை மட்டும் கேட்டதும் ஏதோ ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் பேரை கேட்ட மாதிரி இருக்கே. பொண்ணு ஒருவேளை எமி ஜாக்சன் மாதிரி வெளிநாட்டு ஐட்டமா இருக்குமோன்னு நிறைய பேர் பேசிக்கிட்டாங்களாம். ஆந்திராலேருந்து ஆவக்கா பாட்டில் எடுத்துகிட்டு வந்த ரெஜினாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, அடடே இந்த பொண்ணு நமக்கெல்லாம் முன்னாடியே தெரிஞ்ச பொண்ணாச்சேன்னு வாயை பொழந்து நின்னாங்களாம். ஆமாங்க, ரெஜினா நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சவங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடியே கண்ட நாள் முதல்னு ஒரு படத்தில் லைலாவுக்கு தங்கச்சியாக நடித்தவங்க. லைலா யார் தெரியும்ல? முருகதாஸ் டைரக்ஷனில் நம்ம தலை அஜித் நடித்து பட்டையை கலப்பின படம் தீனா. அந்த தீனா படத்தோட ஹீரோயின். அது மட்டும் இல்லாமல் அள்ளி தந்த வானம், டைரக்டர் பாலாவோட பிதா மகன் நடித்த எல்லா படத்துலையுமே நம்ம தமிழ் ரசிகர்களை லூசு மாதிரி சிரிச்சே மயக்கினவங்க தான் இந்த லைலா. அந்த லைலாவோட தங்கச்சியாக நடித்தாங்க இந்த ரெஜினா செசன்ட்ரா. இங்கே சரியாக கவனிக்கப்படலன்னு தெரிஞ்சதும் அக்கட தேசம் ஆந்திரா பக்கமாக போய் மணவாடுகளுக்கு ரொம்ப பிடிச்சி போன நிறைய ஹிட் படங்களில் அவங்க நடித்தாங்க. அதனால ரெஜினாவுக்குன்னு தனி கிரேஸ் ஆந்திராவில் எப்பவுமே இருக்கும்படியாக பார்த்துக்கிட்டாங்க. தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபுல இருந்து ஆரம்பிச்சு நாக சைத்தன்யா, பவன் கல்யாண், வெங்கடேஷ், நாணி வரைக்கும் எல்லா டாப் ஹீரோக்களோடையும் நடிச்சு பட்டையை கலப்புன சம்பந்தாவை தெலுங்கு திரையுலகம் தலைமையில வச்சு கொண்டாடுது. இப்போ சேம் விஜயசாந்தி பேட்டர்ன்ல டைரக்டர் எஸ் எஸ் ராஜமௌலியோட ஈகாங்கிற தெலுங்கு படம் நான் ஈங்கிற பேர்ல தமிழ்ல ரிலீஸ் ஆச்சு. தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே சம்பந்தாவை நான் ஈ படத்துல பார்த்துட்டு ஜொல்லு வடிய சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டாங்களாம். அதை தொடர்ந்து தமிழ்ல ஜீவா, விஜய், விக்ரம், தனுஷ், சூர்யான்னு எல்லா பெரிய ஹீரோக்களோடையும் நடிச்சு தன்னை அதிர்ஷ்டமான ஹீரோயின்னு நிரூபிச்சுக்கிட்டாங்க. விஜயோட தெரி படமும் சூர்யாவோட 24 படமும் அதில் அவருக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். இப்போ அந்த சம்பந்தா கூடிய சீக்கிரம் நடிக்கிறத நிறுத்த போகிறாங்களாம். ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவாயிருக்கான். யார் மாப்பிள்ளன்னு கேட்குறீங்களா? தமிழில் இதயத்தை திருடாதே, ரட்சகன், இப்போ லேட்டஸ்ட்டாக தோழான்னு ஒரு படத்துலலாம் நடித்தார் நாகார்ஜுனா. அவரோட பையன் நாக சைத்தன்யாவை தான் சம்பந்தா கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களாம். ரெண்டு பேரும் காலேஜ் டேஸ்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான். கலக்குங்க சம்பந்தா, உங்கள் வருகையும் சரி சாதனையும் சரி நிறைய தமிழ் நடிகைகளுக்கு ஒரு பாடமாகட்டும். வாழ்த்துக்கள். கார்த்திக்கின் வாரிசு கௌதம் கார்த்திக்கும் அழகாய்த்தான் இருக்கிறார். மணிரத்னத்தின் கடல் படத்தில் அறிமுகமான இளம் சிங்கம், கார்த்திக்கின் முதல் ஜோடியான ராதாவின் வாரிசான துளசியுடன் ஜோடி சேர்ந்தார். அதற்கு பின் பல்வேறு படங்களில் நடித்த கௌதம் கார்த்திக் சொல்லிக்கொள்ளும்படியான சிறந்த படங்கள் எதுவும் இல்லாமல் தவித்தார். இந்த நிலையில் டைரக்டர் ஆர் கண்ணன் வந்து ஒரு வித்தியாசமான கதையை சொன்னார். அந்த கதையே இவன் தந்திரம் என்ற பெயரில் படமாகிறது. ஆர் கண்ணனின் முந்தைய படங்களில் இருந்த வினையும் சரி, பரத்தும் சரி, ஆர்யாவும் சரி சோடை போகவே இல்லை. அதேபோல் கௌதம் கார்த்திக்கும் சோடை போகாத வண்ணம் திரைக்கதை அமைத்திருக்கிறார் என்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை முழுக்க முழுக்க மழையில் எடுக்க திட்டமிட்டுள்ளாராம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புதுமையும் படத்தில் உண்டு. சூப்பர் சுப்ராயன், சில்வா என இரு பெரும் ஸ்டண்ட் மாஸ்டர்களையும் கௌதம் கார்த்திக்கு வில்லனாக்கி இருக்கிறார்கள். இந்த வில்லன்கள் இருவரும் தனித்தனியாக இதுவரை நடித்திருந்தாலும் இணைந்து நடிப்பது இதுதான் முதல் முறையாம். கார்த்திக்கின் அப்பாவும் சரி மகனும் சரி அதிர்ஷ்டக்காரர்கள் என்பது கண்கூடாகிறது. If you enjoyed this video, kindly like, share, comment. And for further our interesting videos, subscribe our channel below.